உலகெங்கு வாழும் அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம். என்பிசி செய்தி மடலில் உங்களை சந்திப்பதில் அளவில்லாத மகிழ்ச்சி. வார வாரம் நீங்கள் இந்த என்பிசி செய்தி மடல் எப்பொழுது வரும் என்று காத்து கொண்டிருக்கிறீர்கள், அது எங்களுக்கு தெரிகிறது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். தேவனுடைய பணியில் 55 ஆண்டுகள் கர்த்தருடைய வார்த்தையை உலகுக்கு பரப்பிக் கொண்டிருக்கிற நமது கிறிஸ்தவ பெரியார் டாக்டர் பீட்டர் சார்மன் ஐயா அவர்களை சந்திக்கலாம். வாருங்கள் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம். சொல்லுங்க. இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாறு புதிய ஏற்பாட்டில் 33 ஆண்டுகள் அவர் வாழ்ந்தார்னு இருக்கு ஐயா. அதில் 18 ஆண்டுகள் மறைக்கப்பட்டதா அல்லது அதை பற்றின தகவல்கள் இல்லாமலே இருக்குது, அது கொஞ்சம் நீங்கள் சொன்னால் நல்லாயிருக்கு ஐயா. அது உண்மைதான். இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமாரன். ஆதியாகமும் 3:15 ஸ்திரீயின் வித்தாக அவர் வருகிறார் என்று சொல்லப்பட்டது. ஏசையா 7:14 கன்னியின் வயிற்றில் பிறப்பார் என்று சொல்லப்பட்டது. ஏசையா 9:6 தேவன் சகல அதிகாரத்தையும் அவர் தோளின் மீது வைத்தார் என்று பேசப்பட்டிருக்கிறது நாம் பார்க்கிறோம். தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறுதலாக இயேசு பிறக்கிறார். அக்கார்டிங் டு த ப்ராஃபஸி கிரைஸ்ட் லைஃப் வாஸ் ஃபுல்ஃபில்ட். இயேசு பூமியில் வந்தபோது அவர் வாழ்ந்த காலத்தை எழுதினால், அவர் செய்த அற்புதங்களையெல்லாம் எழுதினால் இந்த உலகமே கொள்ளாது என்று இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்த அப்போஸ்தலனாகிய யோவான், இயேசுனுடைய மரணத்தை கண்டு கண்ணீர் விட்ட யோவான், இயேசுனுடைய தாயை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்ட யோவான், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகு இயேசுவை நன்றாக கவனித்து கொண்டிருந்த யோவான், இயேசு கிறிஸ்து பரமேறுவதை கண்ட சீஷர்களில் ஒருவனாகிய யோவான் ஒரு சாட்சியை சொல்கிறார். அந்த சாட்சியை யோவான் 21:24-25 நாம் படிக்கிறோம். அந்த சீஷனே இவைகளை குறித்து கவனிங்கள், சாட்சி கொடுத்து இவைகளை எழுதினான், அவனுடைய சாட்சி மெய் என்று அறிந்திருக்கிறோம். இயேசு செய்த வேறு அநேக காரியங்களும் உண்டு, அவைகள் ஒவ்வொன்றாக எழுதினால் எழுதப்படும் புத்தகங்கள் உலகம் கொள்ளாதென்று எண்ணுகிறேன், ஆமேன் என்றுதான் முடிக்கிறார். அதாவது இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கை வரலாற்றை, அவர் செய்த அற்புதங்களை எல்லாம் எல்லாவற்றையும் எழுதுவதற்கு எனக்கு முடியாது, ஆனால் நான் கண்டு சாட்சியாக இவைகளை உங்களுக்கு எழுதுகிறேன். அதாவது ஐ ஆம் த ஐ விட்னஸ் அண்ட் த ரைட்டர். ஆக நான் அதை சாட்சியாக உங்களுக்கு சொல்கிறேன், எழுத்தாகவும் எழுதுகிறேன் என்று சொல்கிறார். இப்போது இந்த கேள்வி என்னன்னா, இயேசு கிறிஸ்துனுடைய வாழ்க்கையில் அந்த 18 ஆண்டுகள் எங்கே போனது, அது ஏன் பேசப்படவில்லை, இது மாதிரியான கேள்விகளை யார் கேட்குறாங்க, இதை நம்ம முதல்ல கவனிக்கணும். யார் கேட்குறாங்கன்னா, ஒரு அறிப்புள்ள மனிதன் கேட்கிறான், ஒரு நமச்சூல் உள்ள ஆள் கேட்குறான். கர்த்தருடைய வார்த்தையும் இயேசுவின் அற்புதங்களையும் நம்பாதவர்கள் கேட்கிறாங்க, விக்கிரக வழிபாடுகளை செய்கிறவர்கள் கேட்கிறாங்க, குறிப்பாக இந்திய நாட்டில் உள்ள அறிவாளிகள் கேட்கிறாங்க. இவர்கள் யாருன்னு கேட்டால், தங்களுடைய 100 கணக்கான கடவுள்களில் ஒருவராக இயேசு கிறிஸ்துக்கு இடம் கொடுத்தா போதும் அப்படின்னு நப்பாசை உள்ளவர்கள். அப்போஸ் நடபடிகளில் இதே மாதிரியான ஒரு கருத்து இருக்கு. அப்போஸ் நடபடிகள் 17:21 பாருங்க. அந்த அத்தனை பட்டணத்தார் எல்லாரும் அங்கே தங்குகிற அந்நியரும் நவமான காரியங்களை சொல்லுகிறதிலும் கேட்கிறதிலுமே ஒழிய வேறொன்றிலும் பொழுது போக்குறதில்லை. அப்போ இந்த இடத்துல பொழுது போகாத ஆள் இந்த கேள்வியை கேட்குறான். என்ன கேள்வி கேட்குறான்றத பவுலடியார் எப்படி பதில் சொல்கிறார் பாருங்க. அப்போஸ்தல நடபடிகள் 17:23 எப்படி என்றால், நான் சுற்றி திரிந்து உங்கள் ஆராதனைக்குரியவைகளை கவனித்து பார்க்கும் பொழுது அறியப்படாத தேவனுக்கென்று எழுதியிருக்கிற ஒரு பலிப்பிடத்தை கண்டேன், நீங்கள் அறியாமல் ஆராதிக்கிற அவரே உங்களுக்கு அறிவிக்கிறேன். அதாவது அத்தேழிய பட்டணத்துக்குள்ள பலிப்பிடங்கள் இருந்தது, அது மேலே ஒரு கடவுள் உட்கார்ந்துருந்தார், அதில் ஒன்று காலியாக இருந்தது. ஏன் அந்த காலியாக வச்சுருந்தான்னா, புத்திசாலியாமல் புதுசாக எவனாவது கடவுள்னு ஒருத்தன் முளைச்சா அவனை கொண்டாது அங்கே வச்சிடலாம். இப்போ நம்ம நாட்டில் தினமும் முளைச்சிட்டு இருக்கான், அது மாதிரி ஒரு எம்டி ஆல்டரை வச்சுருந்தாங்க. அது மாதிரி தத்துவ ஞானிகளும் மதவாதிகளும் எப்பவுமே ஒரு புதிய கடவுள் அப்படின்னு ஒன்று தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, அவர் தங்களுடைய மதத்தில்
ஏற்றுக்கொள்வது வழக்கமாக இருக்கும். நம்ம ஊரில் ஒரு பழைய பாடல், புத்தன் இயேசு காந்தி அன்னு ஒரு வரிசைப்படுத்தின பாடலை பார்க்குறோம். இப்போ புத்தனுக்கும் காந்திக்கும் இயேசு யார்? இயேசு அவர்களுடைய இரட்சகர், உன்னுடைய இரட்சகர், என்னுடைய இரட்சகர். இயேசு ரத்தத்தால் தான் இவர்கள் எல்லாம் பாவ மன்னிப்பு பெற வேண்டியவர்கள். ஆனால் பாட்டில் எப்படி வச்சா? அதே மாதிரி. அதே போல் நம்முடைய நாட்டில் இயேசு கிறிஸ்தன் தங்களுடைய கடவுளாகவும், எல்லாம் எங்கள் ஊர் சேர்ந்த ஆள் தான், எங்கள் நாட்டில் தான் இருந்தார் அவர், 10 பேரில் ஒரு ஆள், எங்கள் நாட்டிலேருந்து தான் இந்த யோகாலாம் அவர் கற்றுட்டு போனார். அங்கே அதனால தான் அவர் வந்து அவ்வளோ பயங்கரமான சிறுவில் அறையப்பட்டும் கூட அவர் உயிரோடு இருந்துட்டார். இப்படி எல்லாம் பேசுவதற்கு சுவையூட்டும் வார்த்தைகளையும் பாடல்களையும் இப்படிப்பட்ட தத்துவங்களையும் இவங்க பேசுவது வழக்கம். ஆனால் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை பைபிளில் மிக வரிசையாக நிதானமாக நாம் எதை தெரிந்து கொள்ள வேண்டுமோ அவைகளெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று பதியப்பட்டிருக்கிறதை நான் பார்க்கிறேன். அப்படியான ஐயா, இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு எங்கே ஐயா பதியப்பட்டிருக்கு? இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாறு லூக்கா என்ற ஒரு டாக்டர் முதல் நூற்றாண்டு காலத்தில் அவர் எழுதின புத்தகத்துக்கு பேர் தான் லூக்கா சுவிசேஷம். இவர் ஒரு கிரேக்கர். இவர் எப்படி எழுதியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இயேசு பிறந்தபோது உலகத்தினுடைய முதல் சென்சஸ், குடி மதிப்பு எழுதப்பட்ட காலம். அந்த காலத்தில் ரோமாபுரியில் யார் பேரரசராக இருந்தாங்க, எருசலேமில் யார் அரசனாக இருந்தாங்க, எருசலேம் தேவாலயத்தில் யார் வந்து பிரதான ஆசாரியராக இருந்தார், சுற்று நாடுகளில் யார் யார் இருந்தாங்க, இந்த தகவலோடு ரெண்டாவது அதிகாரம் ஆரம்பிக்குது. அப்போது எப்பொழுது அவர் பிறந்தார் என்பதற்கு புறச்சான்றுகள் இவைகள். அடுத்ததாக லூக்கா 2:11 இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்காக தாவீதின் ஊரில் பிறந்திருக்கிறார். முழு முகவரியை எங்களுக்கு சொல்கிறார். எந்த ஊர் அப்படின்னா தாவீதின் ஊர். தாவீதினுடைய ஊர் வந்து பெத்லகேம். இன்று அதுதான் அந்த வரலாற்றையே மாற்றக்கூடிய நாள். அதனால்தான் கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் கால கடிகாரம் அங்கே தான் பிரியுது. அது மாத்திரம் இல்லை, 8வது நாளில் ஒரு யூதனாக, யூத குழந்தையாக அவருக்கு விருத்த சேதனம் பண்ணப்பட்டது. இந்த தகவலை லூக்கா 2:21 பிள்ளை விருத்த சேதனம் பண்ண வேண்டிய 8வது நாளில், இந்த இடத்துல இயேசுக்கு 8வது நாளில் விருத்த சேதனம் பண்ணப்பட்டார் என்ற ஒரு கருத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். தொடர்ந்து லூக்கா 2:42 இயேசு வளர்ந்து 12 வயது உடையவராக மாறுகிறார். யூதர்களுடைய வழக்கப்படி 12வது வயதில் எருசலேம் தேவாலயத்துக்கு போய் யூத சடங்கு ஒன்று அவர்கள் செய்வார்கள். அந்த சடங்கு என்னன்னு கேட்டால், அந்த 10 கமாண்ட்மெண்ட் எழுதப்பட்ட பலகையை, ஒரு சிறிய பலகையை தலையின் நெற்றியின் முன்னால் வைத்து ஒரு துணியால் கட்டுவாங்க. இன்றைக்கி யூதர்கள் ஒரு கயிற்றால் கட்டி இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம், தலைமையில் ஒரு துணி போட்டுருக்கிறது பார், அது ஒரு பாரம்பரியம். அது ஒரு சடங்காக செய்யப்பட்டது. அந்த கருத்தை 12வது வயதில் அவருக்கு நடந்த சம்பவத்தை இயேசு கிறிஸ்து தேவாலயத்து கொண்டு போன வரலாற்றை படிக்கிறோம். அப்படியே நம்ம தொடர்ந்து படிச்சுக்கிட்டே போனோம்னா, இயேசு கிறிஸ்து அதுக்கு பிறகு அவருடைய பெற்றோரோடு நாசரேத்துக்கு திரும்பி வந்து அவர் எப்படி வளர்ந்தார், எப்படி வாழ்ந்தார்ன்றத மிக சுருக்கமாக, எப்படி நம்ம யோவான் 21:25 படித்தோமோ அந்த சுருக்கத்தை நம்ம இங்கே பார்க்குறோம். பாருங்கள், லூக்கா 2:52 இயேசுவானவர் ஞானத்திலும் வளர்த்தியிலும் தேவ கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாக விருத்தி அடைந்தார். அதாவது நீங்கள் கேட்டிங்களே, அந்த 18 ஆண்டுகள் மறைக்கப்பட்டதா அப்படின்னா, இந்த 18 ஆண்டுகளுடைய வாழ்க்கையை தான் இந்த வசனம் சொல்கிறது. இயேசு கிறிஸ்து எப்படி வளர்ந்தார்? ஞானத்தில் வளர்ந்தார். இந்த இடத்துல ஞானம் என்று பேசப்படுவது பழைய ஏற்பாட்டு அறிவு. அதனால தான் இயேசு கிறிஸ்துவால் தேவனுடைய வார்த்தையில் எல்லாவற்றையும் மனப்பாடமாக சொல்லவும் முடிந்தது, தரையில் உட்கார்ந்து விரலினால் எழுதவும் முடிந்தது, நீங்கள் வேதத்தில் வாசிக்கவில்லையா என்று மற்றவர்களை பார்த்து கேட்க முடிந்தது. ஆகவே இயேசுவானவர் ஞானத்திலும், அடுத்தது வளர்த்தியிலும். வளர்த்தி என்று சொன்னால் உடல் வளர்ந்தது, பெருகியது. அவர் ஏறக்குறைய 30 வயது உடையவராக மாறுகிறார். அவருடைய வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையும் இருந்ததா,
மனுஷனுடைய தயமும் இருந்ததுதான், அதிகமாக இருந்ததுதான். ஆகவே இயேசு கிறிஸ்தனுடைய பிறப்பிலிருந்து விருத்த சேதனம், எருசலேம் தேவாலயம் இதுவரைக்கும் நம்ம பார்த்தோம். அதுக்கு பிறகு வந்த 12 வயதுக்கு பிறகு வந்த 30 ஆண்டுகள் தேவனுடைய சித்தம் செய்வதற்கு தன்னை அவர் ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார். தேவனுடைய நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஆயத்தப்படுத்திக் கொள்கிறார். தேவனுடைய வசனத்தினாலும் தேவ தயவினாலும் அவர் வளர்ச்சி அடைவதை நாம் பார்க்கிறோம். அப்படி நம்ம தொடர்ந்து படிக்கும் போது லூக்கா 3:23 அப்பொழுது இயேசு ஏறக்குறைய 30 வயதுள்ளவரானார். இங்க வந்து இயேசுக்கு வயது 30 தெரியுது. அதாவது லூக்கா 2:52 ஏறக்குறைய 12 வயதை காண்பிக்கிற அந்த காலகட்டத்திலிருந்து அவர் வளர்ந்து 3:23 அவருக்கு 30 வயதாகிறது. 30 வயது வரும்போது அவர் ஞானஸ்தானம் பெறுவதற்கு யோவான் ஸ்நான இடத்துல வருகிறார். யோவான் சொல்லுகிறான், ஐயா நான் எப்படி உங்களுக்கு கொடுப்பது, நான் ஒரு பாவி, நீங்கள் தேவனுடைய குமாரன், உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவாட்டுக்குட்டி. அப்போ இயேசு என்ன சொன்னார், இப்பொழுது இடம் கொடு, இப்படி நாம் தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவது எனக்கு ஏற்றதாக இருக்கிறது. இன் ஆர்டர் டு ஃபுல்ஃபில் காட்ஸ் ரைச்சியஸ்னஸ் லெட் மீ டேக் பேப்டிசம். பேப்டிசம் இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் நமக்கும் எல்லாருக்கும் வார்த்தையின்படி நடக்கிறவர்களுக்கு. ஆகவே இயேசு கிறிஸ்தனுடைய காணாமற் போன, மறைக்கப்பட்ட, ரகசிய என்ற சொற்களை எல்லாம் பேசுகிற மக்களுக்கு இது தெரியணும். அவர் தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் கூட பஸ்கா ஆட்டுக்குட்டியை 1 வயது உள்ளதை பிடித்து கொண்டு வந்து உடனே வெட்ட மாட்டாங்க. அதை 14 நாட்கள் வீட்டிலே வைத்திருந்து 14வது நாள் இரவில் அதை வெட்டி பஸ்காவை அனுசரித்தார்கள் என்று யாத்திரையாகவும் 12வது அதிகாரத்தில் பார்க்கிறோம். Even to offer the Passover lamb, they took 14 days, a silent period. அதுக்கப்புறம் தான் பலி கொடுத்தாங்க. அது மாதிரி இயேசு கிறிஸ்து கூட மேலான மெய்யான பஸ்காவாக மதிப்பதற்கு, அவர் தன்னை ஆயத்தப்படுத்துவதற்காக அந்த 18 ஆண்டுகள் அங்கே இருந்ததாக நான் பார்க்கிறேன். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அறிவாளிகள், விசுவாசிகள், குதர்க்கமான மக்கள், வேற வேலை இல்லாதவர்கள், பாருங்க 18 வருஷம் காணும் அப்படின்னு சொல்ற ஆட்கள், இவர்களுக்கு நான் ஒன்று சொல்றேன். மோசேயினுடைய நியாயப்பிரமாணம், அது முதல்ல 10 கமாண்ட்மெண்ட், அந்த அது போக 603 பிரமாணம் கொடுக்கப்பட்டது. மொத்தம் 613 பிரமாணம் கட்டளைகள். அந்த 613ல் ஒரு கட்டளை தேவனுடைய வேலை செய்வதற்கு, ஒருவன் ஆசாரியராக தேவாலயத்துக்குள் சென்று பலிப்பீடத்தண்டை நிற்கவும் தூபம் காட்டவும் ஒரு வயது வைத்திருந்தாங்க. அந்த வயது வந்து 30. எண்ணாகமும் 4:3 ஆசாரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும் சேனைக்கு உட்படத்தக்கதாக 30 முதல் 50 வரைக்கும் உள்ள யாவரையும் எண்ணி தொகையிடுவாயாக. ஆசாரிப்பு கூடாரத்தில் கோகாத் புத்திரரின் பணிவிடை மகா பரிசுத்தம் உள்ளதுக்குரியது. ஆகவே இயேசு கிறிஸ்து திடீரென்று ஊழியத்துக்குள்ளே இறங்கியிருந்தா மற்ற யூதர்கள் அவரை கல்லால் அடிப்பாங்க. யூ ஆர் நாட் ஃபிட் டு டாக் அபவுட் காட், யூ ஆர் நாட் ஃபிட் டு டாக் அபவுட் த ஓல்ட் டெஸ்டமெண்ட் என்று சொல்லியிருப்பாங்க. அதனால் இயேசு கிறிஸ்து 12வது வயது முதல் 30வது வயது வரைக்கும் ஒரு நல்ல யூதராக, யூத கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்தவராக தன்னை ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தார். அந்த 30 வயது வரும்போது சரியாக வந்து தன்னை அவர் வெளிப்படுத்துகிறார். இதான் நடந்தது. அதற்கான ஒரு காலகட்டத்தை, அதற்கான நிறைவேறுதலை இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டிருந்தார். அதனால்தான் தேவனுடைய கிருபையிலும் மனுஷனுடைய தயவிலும் வளர்ச்சியிலும் ஞானத்திலும் அவர் அதிகமாக விருத்தி அடைந்தார் என்ற அந்த ஒரு வசனத்துக்குள்ள அந்த 18 ஆண்டுகளை நீங்கள் பார்க்கலாம். என்னையா நீங்க இப்படி சொல்றீங்க? இன்னொரு தகவல் நான் கேள்விப்பட்டேயா, அவர் காஷ்மீரில் வந்து யோகாலாம் கத்துட்டு ஏன் அவருடைய கல்லறியே இங்கே இருக்குன்ட்டு புத்தகங்களே எழுதியிருக்காங்க. அதாவது நான் முன்னே சொன்ன மாதிரி தான், அதாவது இந்திய மக்களுக்கு யார் கடவுள், யார் ரட்சகர் அப்படின்னு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எங்கே இருந்தாலும் தங்களுடைய ஒருவராக ஏற்றுக்குவாங்க. உதாரணமாக
கவாஸ்கர் இருக்கார்ல, அவரையே கவாஸ்கர் விநாயகரா மாத்தினாங்க. நீங்க பாத்திருப்பீங்க, எம்ஜிஆர் விநாயகரா மாத்துவாங்க. இப்ப சமுதாயத்தில் நம்ம இன்னைக்கு பாக்குறோம் இல்லையா? அப்போ இன்னைய தேதிக்கு வீரர்களையும் சூரர்களையும் மக்கள் மத்தியில அந்த மாதிரியான ஒரு அறிப்பு இருக்கிறது. அதனால இயேசு கிறிஸ்துவும் ஒரு இந்தியர் தான். இயேசு கிறிஸ்துவும் யோகா கத்துக்கிட்டு போனாரு, மந்திரம் கத்துட்டு போனாரு, இங்கே தான் அவருக்கு கல்லறை இருக்கு. நீ என்ன வேணா சொல்லலாம், இது எந்த ஆதாரமும் அது கிடையாது. ஏன் அப்படி சொல்றேன்னா, இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்தது பாலஸ்தீனா என்ற சொல்ற அந்த ப்ராவின்ஸில், அந்த கானானுக்குள்ள பெத்லேஹேம்ல பிறந்தாரு. பெத்லேஹேமிலிருந்து அந்த இஸ்ரவேலர்கள் வாழ்ந்த அந்த எல்லைக்குள்ளவே இருந்தார் அவர், வெளியே போல. அவரே ஒரு முறை அதை சொல்லியிருக்கார். பாருங்கள், மத்தேயு 10:6, காணாமற் போன ஆடுகளாகிய இஸ்ரவேல் வீட்டார் இடத்துக்கு போங்கள். அப்போ இயேசு கிறிஸ்து தன்னுடைய அப்போஸ்தலர்களை கூட வெளியே போகும்படி சொல்ல, இது வந்து சிலுவைக்கு முன்னால. ஆக இயேசு கிறிஸ்து எந்த ஒரு சூழல்லையும் சமாரியாவின் ஓரத்தில் போனார் ஒரே ஒரு சமயம். மற்றபடி ஹி நெவர் ரீச் அவுட்சைட் பலஸ்டைன், அதாவது இன்னைக்கு பாலஸ்தீனன்னு சொல்றோம், அன்றைக்கு இஸ்ரவேல். ஆக இஸ்ரவேல் எல்லையை விட்டு அவர் வெளியே போகல. அப்படி இருக்கும்போது அவர் இந்தியாவுக்கு வந்தாரு, அவர் இங்க யோகா கத்துக்கிட்டாரு, மந்திரம் கத்துக்கிட்டாரு, அவருக்கு இங்க தான் கல்லறை, அவருக்கு இங்க ஒரு திருமணமானது. இந்த மாதிரியான கதைகள் நம் நாட்டினுடைய நமைச்சல்கள், நம் நாட்டினுடைய கட்டுக்கதைகளை வெல்லாம். இதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை வரலாற்றை பதிவு செய்தவர்கள் அதை ரொம்ப அழகா சொல்றாங்க. 30 வயதுல அவர் ஞாசம் எடுக்கிறார். அதுக்கு பிறகு நுட்பமாக சொல்றாங்க, 3 பஸ்கா பண்டிகைகள் வந்தது. பஸ்கா பண்டிகை என்பது ஆண்டுதோறும் வரக்கூடியது. 3வது பஸ்கா பண்டிகை அப்படின்னா இயேசுக்கு 33 வயசு, 30 வயதுல ஞாசம் எடுத்தாரு. அதுக்கு அடுத்து வந்த 3 பஸ்கா பண்டிகை வரைக்கும் அவர் ஊழியம் செய்யறாரு. பஸ்கா பண்டிகையின் நாளில் தான் அவர் சிலுவையில் மரிக்கிறார். அதனால தான் நம்ம வந்து 33 வயது இயேசுக்கு என்று மொத்தமாக கூட்டி புரிந்து கொள்கிறோம். 33 வயதில் அவர் சிலுவையில் மரித்த போது சிலுவையில் தொங்குகிற இயேசுவை எப்படி இறக்கி எங்கே அடக்கம் செய்தார்கள் என்ற தகவலும் இங்கே 4 சுவிசேஷ புத்தகத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. பாருங்கள், மத்தேயு 27:57, சாயங்காலமான போது இயேசுவுக்கு சீஷனும் ஐஸ்வர்யவானுமாயிருந்த யோசேப்பு என்னும் பெயர் கொண்ட அரிமத்திய ஊரானாகிய ஒரு மனுஷன் வந்து பிலாத்துவின் இடத்துல போய் இயேசுவின் சரீரத்தை கேட்டான். அப்பொழுது சரீரத்தை கொடுக்கும்படி பிலாத்து கட்டளையிட்டான். யோசேப்பு அந்த சரீரத்தை எடுத்து துய்தான மெல்லிய துப்பட்டியினால் சுற்றி தான் கண்மலையிலே வெட்டியிருந்த தன்னுடைய புதிய கல்லறையிலே அதை வைத்து கல்லறையின் வாசலில் ஒரு பெரிய கல்லை புரட்டி வைத்து போனான். இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இயேசு கிறிஸ்துவனுடைய சரீரத்தை எடுக்கவோ அதை எடுத்து அடக்கம் பண்ணவோ அன்றைய இஸ்ரவேலர்களுக்கு அதிகாரம் இல்லை. சீஷர்கள் ஓடி ஒளிந்து கொண்டார்கள். இயேசுனிடத்தில் இரகசிய விசுவாசியாக இருந்த அரிமத்திய ஊரை சேர்ந்த யோசேப் என்ற ஒரு பெரிய பணக்காரன் பிலாத்தினிடத்தில் போய் அவன் வந்து ஆர்டர் வாங்கிட்டு வரான், அதிகாரத்தை பெற்றுக்கொண்டு வரான். பிலாத்து அதற்கு ஓகே, நீ இறக்கி எடுத்துபோய் அடக்கம் பண்ணனா. இதெல்லாம் வந்து ரோமானியர்களுடைய அந்த நாட்குறிப்பில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த கெசட்டடான ஒரு விஷயம் இது. ரெண்டாவது, இயேசு கிறிஸ்துவை அடக்கம் பண்ணின கல்லறை சிலுவை மரணத்திலிருந்து அவரை இறக்கி கொண்டு போவதுக்கு சற்று தொலைவில் அருகாமையில் இருந்த ஒரு இடம்தான் அந்த கல்லறை தோட்டம். ஏன்னு கேட்டால், இயேசு இறக்கும் போது ஏறக்குறைய 5 மணி ஆயிட்டது. இன்னும் ஒரு மணி நேரத்தில் அவங்களுடைய சனிக்கிழமை துவங்கிறதுனால சனிக்கிழமையில் அடக்கம் செய்ய மாட்டாங்க. ஆமாம், அதனால் அவங்க விரைவாக அடக்கம் பண்ணோன்னா தூரமாக நாசிரியத்துக்கு தூக்கிட்டு போக முடியாது, அல்லது பெத்லேமுக்கு தூக்கிட்டு போக முடியாது. ஆகவே எருசலேம் நகரத்தில் அந்த கொல்கதா மலையின் அருகில அடிவாரத்தில் அந்த கல்லறையில் கொண்டு போய் புதிதாக இருந்த கல்லறைக்குள்ள அவரை அடக்கம் செய்தாங்க. இந்த தகவலை நம்ம பார்க்குறோம். அந்த கல்லறைக்கு நான் 3 முறை போயிருக்கிறேன்.
கல்லறை உள்ளே போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிட்டு வந்தேன். எதுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன்னா, இயேசுனுடைய கல்லறை 2000 ஆண்டுகளாக அதே இடத்துல இன்றைக்கும் இருக்குது. நம்பால் இங்கே என்ன சொல்லிகிட்டு இருக்காரு, காஷ்மீரில் இருக்குது. சம்பந்தம் இல்லாத பேச்சு இது, தேவையில்லாத பேச்சு, தேவையில்லாத தாடி ஆட்டுக்கு எதுக்குன்னு கேட்ட மாதிரி இருக்குது. இது மாதிரியான பேச்சுகள்லாம் கலக பேச்சுகள், இதெல்லாம் பைபிள் படி நியாயமானவைகள் அல்ல. ஐயா, தோமா இந்தியாவுக்கு வந்ததாக ஒரு வரலாறு சொல்கிறாங்களே, அது உண்மையா ஐயா? இருக்கலாம். ஏனென்றால் கிறிஸ்தவம் சிலுவைக்கு முன்னால் அது யூத மதமாக இருக்கிறது. இயேசுவின் உயிர்த்தெழுதலுக்கு பிறகுதான் கிறிஸ்தவம் பிறக்கிறது. இயேசுனுடைய உயிர்த்தெழுதல் தான் கிறிஸ்தவமாக மாறுகிறது. இந்த போதனையை இயேசு கிறிஸ்து உலகம் முழுவதும் கொண்டு போய் சொல்ல வேண்டும் என்று இயேசு தமது அப்போஸ்தலர்களுக்கு கட்டளை இடுகிறார். இதை மத்தேயு 28:18 படிக்கிற கவனிங்க. அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, இந்த இடத்துல அவர்கள் என்பது அப்போஸ்தலரை குறிக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதுதான் சுவிசேஷ புத்தகத்தினுடைய கடைசி வசனங்கள். அதாவது இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு முன்னால் அப்போஸ்தலர்கள் அந்த இஸ்ரவேலுக்குள்ளேயே ஊழியம் செய்தாங்க. இயேசுனுடைய உயிர்த்தெழுதலுக்கு பிறகு அப்போஸ்தலர்கள் உலகளாவிய மக்களாக எல்லா தேசங்களுக்கும் போக வேண்டியதாயிற்று. ஆகவே அப்போஸ்தலனாகிய பேதுரு, பவுல் போன்றவர்கள்லாம் ரோமாபுரியையும் கடந்து போனாங்க. அப்போஸ்தல நடவடிக்கைகள் என்ற புத்தகத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் பயணம் செய்தார், கடல் மார்க்கமாக 3 பயணங்களை மேற்கொண்டார் என்ற தகவல்லாம் இருக்குது. அதனால் தோமா இந்தியாவுக்கு வந்தார் என்ற அந்த கருத்து, அந்த பதிவு இந்திய ஏடுகளில் இருக்கிறது, கல்வெட்டுகளில் இருக்குது. தோமா வந்து 52வது வருஷம் இன்றைய கேரளாவில் காலிக்கட்டுன்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல இறங்கி அங்கே மக்களுக்கு திருமுறுக்குகளை கொடுத்து பிறகு சென்னை வரைக்கும் வந்து அப்பொழுது மதராசா பட்டணம், இன்றைக்கி நம்ம மயிலாப்பூர்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த இடத்துல அவர் கொல்லப்படுகிறார். அவருடைய முதுகில் குத்தப்பட்ட ஒரு ஈட்டியோட அந்த இடத்துலேருந்து அவர் ஓடி மவுண்ட் ரோடு நம்ம சொல்கிறோம் இல்லையா, மவுண்ட் ரோடுனா மவுண்ட் ரோடு, அதாவது அந்த சின்ன மலையை நோக்கி செல்கிற ஒரு ரோட்டுக்கு தான் மவுண்ட் ரோடுன்னு பேர். அந்த மவுண்ட் எதுன்னு கேட்டால் இன்றைக்கி நம்ம சென்ட் தாமஸ் மவுண்ட் சொல்கிறோம் இல்லையா, அந்த மலை, அந்த ஒரு குன்று, அது மேலே போய் விழுந்து சாகிறார். அது வந்து நடந்தது 72வது ஆண்டு. 52லிருந்து 72 வரைக்கும் அப்போஸ்தலனாகிய தோமா இந்தியாவில், குறிப்பாக தமிழ்நாட்டில் அவர் இருந்ததுக்கான அடையாளங்களும் குறிப்புகளும் கல்வெட்டுகளும் இருக்கிறத நம்ம பார்க்குறோம். ஐயா, இன்றைய என்பிசி செய்தி மடலில் எந்த ஒரு விஷயமும் மறைக்கப்படவில்லை, அருமையாக சுவிசேஷ நூலில் வெளிப்படுத்தப்பட்டிருக்குன்னு ரொம்ப அருமையாக சொன்னீங்க ஐயா, மிக்க நன்றிங்க ஐயா. வணக்கம். நேயர்களே, தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள். அநேகருக்கு என்பிசி செய்தி மடல் நிகழ்ச்சியை பற்றி அறிமுகம் செய்யுங்கள். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு அறிவிப்பாளன் சார்லஸ் எஸ் குணசேகரன். நன்றி, வணக்கம். அன்பான சகோதர சகோதரிகளை மீண்டும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். விசேஷமாக உங்களிடத்தில் ஒரு வேண்டுகோள், ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, நம்முடைய பைபிள் அவர் ப்ரோக்ராம் பலவிதமான சேனல்களில் வருது. அதோடு கூட ரொம்ப முக்கியமாக இப்பொழுது உங்களிடத்தில், பொதுவாகவே நம்ம திருமண நேரம் நிகழ்ச்சியில் பணம் கொடுங்க, இதை நம்பர் பாருங்கள், அனுப்புங்க அப்படின்னு நம்ம கேட்டதே கிடையாது. ஆனால் மிகப்பெரிய ஒரு ரெக்வெஸ்ட்டை, மிகப்பெரிய ஒரு விண்ணப்பத்தை உங்கள் முன்னால் நான் இப்போ வைக்கலான் இருக்கேன். அது என்னென்னா, நம்முடைய பைபிள் அவர் டிவியினுடைய யூடியூப் சேனலை நீங்கள் பார்க்குறீங்க நிறைய பேர். ஒரே ஒரு விஷயம், அதை பிறருக்கு அறிமுகம் செய்யுங்கள். அடுத்தது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த லைக் பண்ணுங்கன்னு நான் சொல்ல மாட்டேன், அக்செப்ட் பண்ணுங்கள். ஏன்னா ட்ரூத் இல்லையா, அது அதை நாம் அக்செப்ட் தானே பண்ணணும் இல்லையா. அடுத்தது அந்த வியூஸ் எவ்வளவு பார்க்குறாங்களோ அவ்வளவு தூரத்துக்கு நாம் அந்த வசன விதைகளை இன்னொருவருக்கு நாம் கொண்டு சென்றதாக இருக்கும். பழைய ஏற்பாட்டு காலத்தில் குஷ்ரோகிகள் எல்லாருமே சாகிற ஒரு தருவாயில் ஊரே இருக்குது, பட்டணமே இருக்குது. இவங்க அந்த கோட்டையினுடைய எல்லைக்கு வந்த உடனே பகஞ்சரெல்லாம் ஓடி போயிட்டு உணவுப் பொருள்லாம் கிடைக்கிறத பார்த்த உடனே, ஆஹா, இந்த நற்செய்தியை நாம் சொல்லாமல் போனால் நமக்கு ஐயோ என்று சொல்லி அவங்க நல்ல செய்தியை கொண்டு போய் ஊரில் சொன்னாங்க. அதுபோல் இந்த சுவிசேஷம், இந்த சத்தியம், இந்த கிறிஸ்தவ விழிப்புணர்வு
ஒருவர் பேச அதை மற்றவர்களுக்கு அறிமுகம் செய்கிற ஒரு வேலையை, ஒரு அந்திரியாவினுடைய வேலையை அவர் தானே பண்ணார். இயேசுவை கண்டேன், வந்து பாருங்க அப்படின்னார். அதை நீங்கள் செய்யும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மற்றவர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த ட்ரூத்தை அக்செப்ட் பண்ணுங்கள். மற்றவர்கள் இதை அக்செப்ட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு கருவியாக, உதவியாக இருங்க. நிச்சயம் இது நிமித்தமாக இந்த சுவிசேஷ ஊழியத்தினுடைய பலனில் உங்களுக்கு பங்குண்டு இல்லையா? God bless you. தேவன் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நன்றி. குற்றம் நீங்கிடகுணமாரீற்றாட்டுக்குட்டி என்ற தத்தினால் மாசில்லா சுத்தமா தீர்ப்புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விடகுணமாரீற்றாட்டுக்குட்டி என்ற தத்தினால். தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: திருமறை நேரம், 58 சர்ச் தெரு, குமரன் நகர், சென்னை 682. தொலைபேசி எண் 044-255-0088-2. செல்போன் 9385500.